சொந்தங்களே, உங்களுக்கு அன்பான வணக்கங்கள். எப்படி நல்லா இருக்கிறீர்களோ? தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்த மாதிரி போயிருக்கு. சந்தோஷம் உங்களை சந்திப்பது இன்றைக்கும். சரி, சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். இரண்டைக்கு பிள்ளைகளை வந்து வீரகேசரி பத்திரிகைகள் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேர்தல் சம்பந்தமான செய்திகள் தான் கிடக்கு. பார்க்கும்போது நல்லா கிடக்கு. பல கட்சிகள் போட்டிக்கிட்டு பல கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு. சில கட்சிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கு. சில நபர்கள் வந்து டிபாசிட்டையும் வந்து இழந்திருக்கிறார்கள். அந்த நிலைமைக்கு போயிருக்கு. சரி, இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்த செய்திகளை பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகளே, இந்த நடந்து முடிந்த தேர்தல் அமோக வெற்றியை வந்து பிரதமர் தலைமையினர், ஜனாதிபதி தலைமையினால், பிரதமர் தலைமையினால் பொதுஜன பெருமனை வந்து வெற்றி பெற்றிருக்கு. பயங்கர வெற்றி, சொல்ல முடியாத வெற்றி. பெரும்பான்மையோட வெற்றி பெற்றிருக்கிறபடியும் அவருக்கு வந்து உலகளாவிய ரீதியில் வந்து பன்னாட்டு நாடுகள் வந்து சேர்ந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து கொண்டு இருக்குது. எல்லா நாட்டு தூதுவர்கள் வந்து அவருக்கு வாழ்த்து மழையை பொழிஞ்சு கொண்டிருப்பதாக சொல்லி ஒரு செய்தி கொடுக்கு. அதான் வந்து இன்றைக்கு வந்த முக்கியமான செய்தியாக இருக்கிறது. சரி, என்னொரு செய்தி இருக்குது. ரிஷார்ட்டின் அடிப்படை உரிமை மீறல் மனு நிராகரிப்பு உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்று சொல்லி சொல்ல. ரிஷார்ட் வந்து சட்டத்தரணி கௌரி சங்கரி மற்றும் தவராசி, அவங்களுக்கு தெரியும், தமிழர் பேசுகின்ற மக்கள் சார்பாக அதிகமாக வாதிடுவர்கள் இந்த கௌரி சங்கரியும் தவராசியாகும் சட்டத்தரணியார். அவையோடாக வந்து ஒரு மனுவை வந்து அவர் போட்டிருந்தார். என்ன வந்து தேவை, நான் விசாரிச்சு கொண்டிருக்க இந்த ஞாயிற்று குண்டு தாக்குதல், ஏப்ரல் 21 குண்டு தாக்கு தொடர்பாக எனவே அதை வந்து நீங்கள் நிப்பாட்டணும்னு சொல்லி ஒரு மனுவை போட்டிருந்தேன். ஆனால் அது வந்து நீதிபதிகள் விசாரிக்க முதலே வந்து அதை வந்து மறுத்திருக்கிறார்கள். அதை வந்து இல்லாமல் செய்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு நாள் விசாரணைக்கு போகணுன்ற மாதிரி நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில், வன்னி மாவட்டத்தில் வந்து அதிக வாக்குகளை பெற்று, விருப்பு வாக்குகளை பெற்ற ஒரு வேட்பாளர் ரிஷாட் பதியுதீன். சரி, ஆனால் தொடர்ந்து விசாரணைக்கு போகணும் என்று சொல்லி ஒரு செய்தி கொடுக்கும். அடுத்து இந்த தேர்தல் முடிஞ்ச அப்புறம் வந்து நிறைய பேர் இருப்பினம் தேசிய பட்டியலில் அப்படி சுகமாக போய் குந்தலாம் என்று சொல்லி, பாராளுமன்ற எந்த போட்டியோ இதோ இல்லாமல் குந்தலாம்னு சொல்லி, அதாவது போட்டி போட்டார்கள். அதுக்கு தான் வந்து ஒரு பெப்ரல் அமைப்பு வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கணும்னு சொன்னால், இந்த மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தயவு செய்து இந்த தேசிய பட்டியல் ஊடாக வந்து கொண்டு போகாதீங்க என்று சொல்லி சொல்லியிருக்கு. எனவே அந்த மக்கள் பல கஷ்டப்பட்டு இன்னர்கள் மத்தியில் இந்த கொரோனா டைமில் போய் வாக்களித்து ஒரு நல்ல தலைவரை கொண்டு போகணுமென்னு சொல்லி பாராளுமன்றம் நாடாளுமன்றம் அனுப்பணுமென்று யோசி கேட்க, ஒவ்வொரு அரசாங்கமோ அல்லது சார்ந்த கட்சிகளோ தங்களுக்கு பிடித்தமான அல்லது போட்டியில் தோல்வியடைந்தாக்களை வந்து தேசிய பட்டியல் ஊடாக கொண்டு போக நினைப்பது வந்து ஒரு மக்களுக்கு செய்யும், வாக்களித்த மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று சொல்லி பெப்ரல் அமைப்பு வந்து சொல்லியிருக்கு. அப்படி செய்யாதுன்னு சொன்னால் வேண்டுகோளையும் வந்து கொடுத்துருக்கிறார்கள். அது என்ன மாதிரி நடக்குமோ தெரியல. அதுபோல் பொதுஜன பெருமளவின் தேசிய பட்டியலில் 3 முஸ்லீம்கள், ஒரு தமிழன் உட்பட தெரிவிப்பு சொல்லி, உங்களுக்கு தெரியும் 128 ஆசனங்கள் வந்து சுமூகமாக வந்து பெற்றாங்க பொதுஜன பெருமனை. அதுக்கப்புறம் வந்து 17 ஆசனங்கள் கிடக்கு மிச்சம். அதில் வந்து 3 முஸ்லீம்கள் ஒரு தமிழனை வந்து தெரிவு செய்திருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் வடமாகாண ஆளுநர் ராகவனை வந்து தெரிவு செய்திருக்கிறார்கள் பொதுஜன பெருமன் சொல்லி ஒரு செய்தி கிடக்கு. எனவே அவரும் ஒரு அமைச்சு பதவியே எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதேபோல் மிகுதி பேர் வந்து நிறைய பேர் வந்து பெரும்பான்மையான வாக்குகளோடு வந்து பாராளுமன்றம் போகிறார்கள். மிகுதி 17 பேரில் 4 பேர் வந்து ஒரு 3 முஸ்லீம் ஒரு தமிழன், 4 பேர் போக மிச்சாக்கள் எல்லாம் சிங்கள மக்களாக அவர்கள் தேசிய பட்டியலுக்கு உள்வாங்குவார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி கிடக்கு. நாங்கள் பொதுஜன பெருமளவு இந்த மாபெரும் வெற்றிக்கு வந்து நாங்கள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறோம். எனவே நல்லது செய்யுங்க. குறிப்பாக வந்து இந்த தமிழருடைய தெரிவு, இந்த முஸ்லீம்களுடைய தெரிவு, இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்தவர்கள் நிராகரிச்சிருந்தாங்க, தமிழர்களையும் முஸ்லீம்களையும் வந்து அவர்கள் உள்வாங்கல. ஆனால் இந்த தேசிய பட்டியலில் வந்து உள்வாங்கினது ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, நாங்கள் வாழ்த்துக்களையும் இந்த பெருமுனைக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அதேபோல் கட்சிக்குள் மறுசீரமைப்பு, அகில விராஜ் காரியவர் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பெரும்பான்மை கட்சி, சுதந்திரம் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இருந்த கட்சி ஒன்றாம் அப்போ உருவாக்கப்பட்ட கட்சி, இந்த ரணில் மாத்தியா பாழாக்கி போட்டார். அவருக்குள்ள இருக்கிற மனஸ்தாங்களை வந்து
மற்றவர்களோட சண்டை பிடிச்சு கட்சியை நாசம் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது ஜானியை வந்து புளி தோண்டி புதைக்கிற அளவுக்கு அவர் செய்துட்டு போயிட்டார். அதனால் வந்து கட்சி வந்து மறுசீரமைப்பு செய்யப்படணும்னு சொல்லி அகிலவராஜ் காரிய வசம் செய்திருக்கேன். நீ மறுசீரமைச்சு எப்போ நீங்கள் ஆட்சிக்கு வர போகிறீர்களோ தெரியல. கூட்டமைப்பின் நிகழ்ச்சி நிகழ்வுக்கு வீழ்ச்சிக்கு வந்து காரணத்தை வந்து சுமந்திரன் விளங்கப்படுத்தியிருக்கிறார். என்ன காரணம் சொன்னால் நான் இல்லை, கூட்டமைப்பு விழுந்தவங்க நான் காரணம் இல்லை, தலைமைகள் தான் கொஞ்சம் வேலை செய்யலைன்னு சொல்லியிருக்கேன். எனவே தலைமைகள் வேலை செய்யிருந்தால் கூட்டமைப்பு இன்னும் கொஞ்சம் ஆசனங்களை பெற்றிருக்குமென்று சொல்லி சொல்லியிருக்கேன். இப்போ பாதிக்கா 20 ஆசனம் இந்த 16 வந்து இப்போ 10 வந்துட்டான். அரசாங்க தரப்பு கட்சிகள் வந்து மிக வேகமாக முன்னேறி கொண்டு வரவேன். அது நாங்கள் ஒன்றும் எதிர்க்கல, அது என்ன மக்கள் விரும்புகிறார் அவ்வளோ செய்கிற வேலையில் வந்து மக்கள் விரும்பியிருக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசு கட்சி என்ற பெயரில் வந்து நாங்கள் இன ரீதியான பிரச்சனையை தீர்ப்போம்னு சொல்லி எத்தனை வருஷம்தான் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சுமந்திரனையும் மாவை சேனாத ஐயா சம்பந்தன் ஐயா எல்லாரையும் நம்பி அவை முயற்சிக்கணும்தான், இல்லைன்னு இல்லை, ஆனால் முடிவு இல்லைன்னு. முடிவு ஓரளவுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே கொண்டுறணும். மக்கள் முட்டாள் இல்லைன்னு. ஒரு வயசு போக நம்ம எதிர்பார்த்துக்க ஒரு 10 வருஷம் சேர்த்து போகலாம். 10 வருஷம் கடந்தும் ஓடிக்கொண்டிருக்க மக்களோட ஏமாத்திர வேலை செய்யும்போது கட்டாயமாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து நிச்சயமாக யோசிக்கணும். இல்லாட்டி வருங்காலத்தில் இந்த கிடைச்ச 10 ஆசனம் இல்லாமல் போய் மக்கள் யோசிப்பார்கள். எங்களுக்கு இனி தேசியம் வேணாம் ஒன்றும் வேணாம், எங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்பது நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த விட எப்படி ஒரு செய்தி இருக்கும். அதுபோல் சம்பந்தன் ஐயா சொல்லியிருக்க அரசுடன் சேர்ந்து பயணிக்க தயார் ரா சம்பந்தன் தெரிவிப்பு என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் வந்து அரசோடு ஒத்து போய் அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிக்க போகிறோம் என்று சொல்லியிருந்தார். நான் நினைக்கிறேன் அரசாங்கம் அதுக்கு உங்களோடு சேர்ந்து பயணிக்க ஓம்படுதோ தெரியல. நான் நினைக்கிறேன் அரசாங்கம் ஒரு காலமும் இனி உங்களை வந்து ஏற்றுக்கொள்ளாது. அதுக்கு தான் எங்களோட முன்னாள் ஆளுநர் சுரேன் ராகவனை வந்து தெரிவு செய்ய அதுவும் ஒரு திட்டமாக இருக்கலாம். இனி வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வச்சு எதுவுமே அவர்கள் செய்ய மாட்டார்கள். நீங்கள் போய் சேரப்போகிறோன்னு சொன்னாலும் அவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள். இதுதான் உண்மை பிள்ளையோடே சரியோ. எனவே நாங்கள் சேர்ந்து பயணிப்போம்னு சொன்னால் அவங்களோட பயணிக்கணுமோ தெரியல. கொஞ்சம் கதைச்சு பாருங்க, நான் நிற்கல உங்களோட பயணிக்க மாட்டேன் பயணிப்பினவன்று சொல்லி நான் நிற்கல. அதுபோல் நாளை மறுதினம் பிரதமர் ஆகிறார் மஹிந்த ராஜபக்ஷ. இப்போ பிரதமராக இருக்கவர் உத்தியோகபூர்வமாக வந்து நாளைக்கு வந்து பதவி ஏற்கிறார். நாட்டுக்கு தம்பி வந்து ஜனாதிபதியாகவும் அதே போல் தமையன் வந்து பிரதமராகவும் வந்து பதவி ஏற்கிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையோடே பசில் ராஜபக்ஷ நாடானம் போகிறார் அவற்ற மகன் போகிறார், மஹிந்த ராஜபக்ஷ போகிறார் அவற்ற மகன் போகிறார். அதேபோல் கோட்டாபய ராஜபக்ஷ இருக்கிற ஆட்சியில் ஒரு குடும்ப ஆட்சி வந்து உருவாகி இருக்குது. ஏதோ நல்லது செய்தால் எங்களுக்கு சந்தோஷம் சரியோ. இது முக்கியமான செய்திகளாக வந்து இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அதேபோல் ரவிராஜின் உருவச்சிலைக்கு முன்னால் வந்து கருப்பு துணி கட்டி அவற்றை முகத்தை துணியால் மறைச்சு அந்த சிறுவச்சிலைக்கு அவற்றை கைகாலெல்லாம் துணியால் கட்டி ஒரு போராட்டத்தை வந்து தமிழ் மக்கள் வடக்கில் இருக்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு போராட்டத்தை வந்து செய்திருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் நேற்று வந்து ஒரு எண்ணுற பிரச்சனை வாக்கு எண்ணிக்கை வந்து முதல் வந்து எனக்கு உண்மைத்தன்மை தெரியும், நான் கேட்டதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வாக்கு எண்ணிக்கொண்டிருக்கும்போது அந்த எண்ணிக்கையில் வந்து பார்க்கும்பொழுது எண்ணிக்கொண்டிருக்கும்போது ரவிராஜுடைய காலமான ரவிராஜுடைய மனைவி சசிகலாவுக்கு தான் வந்து அதிகமான வாக்குகள் வந்து கிடைக்கப்பட்டதாக கிட்டத்தட்ட 2 இருந்தவா. அந்த 2 இருந்து சுமந்திரன் 5 இருந்தவன் சொல்லி சொல்லப்படுகிறது. நாங்கள் கேட்டபோது அங்கிருந்து சொன்ன செய்தி இதுதான். அதுக்கப்புறம் வந்து அவர் வெளியே போன அப்புறம் திடீரென்று உள்ளுக்க வந்து எஸ்டிஎஃப் படையோட வந்து உள்ளுக்க வந்து அவர் வந்து அந்த வாக்குகளை மாற்றி திரும்பி என்ன சொல்லி இப்படியான சம்பவங்கள் நடந்தது. அது வந்து அவாவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால் வந்து சித்தார்த்தனும் சுமந்திரனும் உள்ளுக்க வந்து சசிகலா வந்து வெளியே அனுப்பியிருப்பதாக சொல்லி சொல்லப்படுகிறது. இதில் உண்மைத்தன்மை நமக்கு சரியாக தெரியல அப்படியே. அதனால் வந்து இன்றைக்கு வந்து பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து ஒரு பெண்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிற ஒரு தமிழ் அரசு கட்சியாக அது விளங்குவதாக சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து
செய்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள். இனி வரும் காலங்களும் நான் நினைக்கிற அந்த தமிழரசு கட்சி வந்து நிலையாக இருக்கும் என்று கொஞ்சம் சம்புகளிலிருந்து தூக்கி பிடிச்சா சரி, அதுக்கப்புறம் எல்லாம் கவிழ்ந்து போகிற நிலைமை தான் ஏற்படும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதேபோல் ஜானையே என்ன செய்ய, திங்கள் அறிவிப்போம் ரவி கருணாநாயக்கா யோசின. ஜானையை தானே அந்த வெட்டி புதைச்சி போயிட்டு பிரவீனையா நீ யோசிவா, அதுவும் திங்கக்கிழமை அறிவிக்க போகிறேன். அடுத்த ஓட்ஸுகளோட 800, 1000, 1500, 5000 மேலே எதுவுமே போயிடலாம். ஒரு இந்த பெரும்பான்மையான கட்சியாக இருந்த கட்சியை வந்து ரொம்ப கவலைப்படுத்தி உங்களை உள்பூசலால் வந்து ஒரு கட்சியை நாசம் பண்ணின ஒரு நாய்க்கூட்டமாக வந்து நீங்கள் இருக்கிறீர்கள். ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு பழமையான கட்சி சுதந்திரம் கிடைச்ச அப்போது இருந்த கட்சி இப்போ இல்லைன்னு சொல்லும்போது ஒரு ஆசனம் கூட முக்கி உங்களால் பிறையிலன்னு சொன்னால் என்ன செய்கிறது? திங்கக்கிழமை யோசிக்கப்போ, திங்கக்கிழமை நீங்கள் யோசிங்கய்யா, நீங்கள் ஜெயிலுக்கு போகிறீரோ இல்லையோன்னு சொல்லி பேங்க் உள்ளில் வந்து மாட்டியிருக்கிறீர். அதனால் வந்து திங்கக்கிழமை யோசிக்க போகிறாராம் ஜானையை என்ன செய்கிறது. கூட்டிக் கொண்டு உங்களோட வீட்டை கட்டி வை, அல்லது ரணில் மாத்தியாண்ட வீட்டில் கட்டி வச்சு சாப்பாடு போடுங்க. சாப்பிடாத வயசும் போயிட்டு சாகர பருவம் வந்துட்டு புதுசாக ஒரு குட்டி ஜானையை வளர்த்து அதை வந்து ஐக்கிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து கேளுங்க, நல்ல அறிப்பியல். இதுதான் பிள்ளைகள் இன்றைக்கு வந்த செய்திகள். நன்றி, வணக்கம், பாய்.